हेलो, गुड मॉर्निंग। वार खबर मैडम, माय नेम इज़ माधवन फ्रॉम बैंगलोर। आई वुड लाइक टू शेयर फ्यू थॉट्स विथ यू। அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மகரிஷி சமுதாய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைக்கிறார், அது ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இருப்பதற்காக நாட்டிலே பல சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள், ஒழுக்கம் தவறுபவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக. ஆனால் அது நாட்டின் சட்டத்திட்டங்கள், அதையும் மீறிய தார்மீக ஒழுக்கம் என்று இருக்கிறது. அது உங்கள் மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு அந்த ஒழுக்கத்தை எப்படி தருவது என்பதற்காக நமது பண்டைய காலத்தொட்டு இக்காலம் வரை பல மகான்கள், அறிஞர்கள் தோன்றி நமக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். அப்படியாக பார்க்கும் பொழுது ஆழியார் அருட்தந்தை அவர்கள் நமக்கு சில கட்டளைகளை தந்திருக்கிறார் என்கிறேன். அந்த கட்டளைகளை உங்களுக்கு தருவதற்கு முன் அதற்கு ஊக்கமாக இருந்த ஒரு பாடலை நீங்கள் கேளுங்கள். அந்த பாடலை கேட்ட பிறகு நான் பாடும் அந்த பாடலையும் கேளுங்கள். கேட்ட பிறகு உங்கள் கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, உங்கள் குறைகளை, பாராட்டுக்களை என்னிடம் பரிமாறிக்கொள்ளுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. உண்மையை சொல்லி நன்மை செய்தால் உலகம் நிடம் மயங்கும் நிலை போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் அன்பாகும். என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது அன்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மன ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் ஆளும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு பாட்டு இது, வேதாத்ரி மகரிஷி தந்த பாடங்கள், படிப்பினை, பயிற்சிகள், சிந்தனைகளை ஒட்டிய ஒரு பாடல்.
இது வந்து ஒரு பாப்புலர் படத்தினுடைய ராகத்தையும் சில வார்த்தைகளையும் ஒட்டியது. ஆறு மனமே ஆறு அந்த ஆன்மீக கட்டளை ஆறு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு அருட்தந்தையின் கட்டளை ஆறு அருட்தந்தையின் கட்டளை ஆறு. உடற்பயிற்சி தினமும் செய்வார் நலம் காப்பது உறுதி காய கல்பம் உயிர்க்கு ஊக்கம் சித்தர்கள் வகுத்த நியதி உடலுக்கு உயிர் பொன்னாகும் அதில் உயிர்க்கு கல்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை கடைபிடிக்க வாழ்வில் நலம் உண்டாகும் வாழ்வில் நலம் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆன்மீக கட்டளையாறு. ஒன்றே சொல்லி ஒன்றே செய்ய அகத்தாய்வு நல்ல பயிற்சி ஆறு குணங்கள் சீரமைத்தால் ஆன்மீகத்தில் அது உயர்ச்சி சொன்னதை செய்வது பண்பாகும் குணங்கள் அமைவது அன்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்தவர்க்கு எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு இந்த ஆன்மீக கட்டளை ஆறு. காந்தம் உயிர் மனம் அம்பூதம் இறைவன் ஆரம்பும் மலர்கள் இதை உணர தந்தாராக தவும் நம் ஆழியார் தந்தை அவர்கள். காந்தம் தரும் அறிவியல்லர் தவங்கள் தரும் இறையியல் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனதில் ஆண்டவன் அருளுக்குறைவில்லை ஆண்டவன் அருளுக்குறைவில்லை. ஆறு மனமே ஆறு இந்த ஆன்மீக கட்டளை ஆறு. சேர்ந்து மனிதன் வாழும் வகை அருட்தந்தையின் கட்டளை ஆறு அருட்தந்தையின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அருட்தந்தையின் கட்டளை ஆறு. வாழ்க வளமுடன்.